யூஜி கேண்டிடேட்ஸ் தேர்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அலாட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதோட ரிசல்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்துடும் அடுத்து 26th வந்துடும். ஸோ 26th அப்புறம் அகெயின் வேக்கண்ட் இருந்தால் இருக்கும், கண்டிப்பாக வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்கும். வேக்கண்ட் இருக்கிற பட்சத்தில் இந்த ரேங்க் ரேஞ்ச் இருக்குங்க இல்லையா, ஸோ ஃபஸ்ட் கவுன்சிலிங்க் ரேங்க் ரேஞ்ச் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதில் இருந்து நியர்பை ரேங்க் கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ரேங்க் ரேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சீட் ஃபில் பண்ணுவாங்க. இனிமேல் ஆஃப்டர் 26th நம்மளுக்கு கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் இருக்கும், ஆனால் லெஸ் சீட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு டிப்ளமோ அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிப்ளமோ ஆஃப்டர் 26th வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஜி கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் நாட் அலாட்டட் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ரேங்க், என்னோடய ரேங்க் இன்னும் வரல அப்படிங்கிறவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே சீட் அலாட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே ஹெவி காம்படிஷன் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லோ கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆல்டர்னேட்டிவ் டெசிஷன் ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷனும் போட்டாச்சு இல்லையா. ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும், சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அலாட் ஆன கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டோட பே அவுட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அட்மிஷன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம், வெயிட் பண்ண வேண்டாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலையும் நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக, யூஜிக்கும் சரி டிப்ளமோக்கும் சரி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அங்கேயும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNAUல செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் பார்த்தாச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போது இன்னும் நம்மளுக்கு தேர்ட் ஸ்லைடிங்கோட அலாட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக 26th வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த ரவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.